ஹாய் ஹலோ கேஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் கேப்டன் டிராப் கேமிங் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆக் சர்வே லெவல் அடைய இன்னும் ஒரு புது கேம்ல வீடியோ தான் பார்க்கறோம் இந்த கேம்ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்க அவன் என்டெர்மென்ட் ஆக நம்பரம் நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்து நான் கேட்குறேங்க ஒரு டேர்மிங் கண்டிப்பா தான் அப்படி என்னடே ஒன்று டேம் பண்ண போகிறோன்னா நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னா முன்னாடி சொல்லிடலாம் இந்த வீடியோவில் நம்ம டேம் பண்ண போகிறோம் அனிமல் என்ன பார்த்தீங்கன்னா டூ சோ தான் டேர்ம் பண்ண போகிறோம் அவனை நம்ம எப்படி டேம் பண்ணியிருக்கோம் அவனை ஏன் எதாவது நம்ம டேர்ன் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் போட்டுங்க அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்கியஸ் போடும் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ல பட் ஆர்டரில் ஏபிசி இப்போ டி தொடங்கியிருக்கோம் அதுக்குள்ளே என்னடா டிக்கு போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா அந்த டூஸோ ஸ்பான் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்பான் ஆகுறத நம்ம ஃபைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிருந்துச்சி ஸோ இவனை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோவாக போடலான்றதா கைஸ் இந்த வீடியோ சரி வாங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டூ ஸோ டேம் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம் தேட்யூ ஓகே கைஸ் டூ ஸோ நம்ம எப்படி டேம் பண்ணணும்னா இவன் பண்ணி டேம்ப் பண்ண முடியாது கைஸ் இவனுக்கு ஒரு பேசிவ் டேமிங் தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேசிவ் டேமிங்னு சொல்லலாம் அதாவது இவன் பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டைனோ வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் அந்த டைனாவை பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்குவான் அந்த டைமில் நீங்கள் போயிட்டு அவனுக்கு ஸ்மூத்திங் பாமம் அண்டு அவனுக்கு என்ன கொடுக்கணும்னா பிளாக் பெல் கொடுக்கணும் கைஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளாக் பெல் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் நம்ம பேஸ் பக்கத்திலே லெவல் ஃபைவ் மேல் ஒன்று கிடச்சிருக்கு அது ரொம்ப ரொம்ப லோ லெவலாக இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுக்கு டூ ஸோ ஸ்பான் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ அது ஆன ஒன்று நம்ம அவனை ஃபைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அவனை பார்த்தாச்சு ஸோ அவனை டேர்ன் பண்ணி வீடியோ போட்டுடலாம் நம்ம ஆல்ஃபேட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஏ டூ ஜெட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இதில் சி முடிச்சிருக்கும் டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே டூசோ ஏன்னா டூ ஜோ இப்போ ஸ்பானாக இருக்குது ஸோ அவனை விட்டோம்னா திருப்பி அவன் ஸ்பானாக வருது எப்போன்னு தெரியாது ஸோ அதுக்காக இவனை டேர்ன் பண்ணி வீடியோ போட்டுடலாம் கேஷ் நீங்கள் அவன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த அனிமல் கொடுக்கலன்னா நீங்கள் வாட்டர் அடைநெல்லாம் எது வேணால் கொடுக்கலாம் மற்ற டை லேண்ட் டைனோஸ்லாம் நம்ம வாட்டருக்குள்ளே எது மட்டும் தான் டெட் ஆகிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டருக்குள்ளே இருக்கிற இடைனோவில் நீங்கள் வந்து உங்களோட எந்த டைன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த டைனோக்கு ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஹெச்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இச்சியில் கிட்டத்தட்ட ஒரு இதை சேவ் பண்ணிவிட்டு இச்சியில் ஒரு மூணு வாடி ட்ரை பண்ணேன் பட் டெட் ஆகிடுச்சி மோசோ வச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் பட் மோசோ வந்து அந்தளவுக்கு இவன் கிராபும் பண்ண மாட்டேறான் அது மட்டும் இல்லாமல் இவன் மூசோ பண்ணாலே இருக்கிற எல்லா மெக்லடான்ஸும் இவனை மூசோவை அட்டாக் பண்ண வந்துடுது மோச சார் ஸோ அதனால் அவனை எல்லாரையும் விட்டுட்டு பேரியானிக்ஸில் ட்ரை பண்ணேன் அப்போ என்ன நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டேன்னா ஆறு பிளாக் பெல் எடுத்துகிட்டு போகாமல் நான் நாலோ அஞ்சோ பிளாக் பால் தான் எடுத்துகிட்டு போனேன் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் அவனை வந்து அட்டம் பண்ண முடியல ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து கார்போனியம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவனோட ஹெல்த் கிட்டத்தட்ட தேர்ட்டி சி த்ரீ தௌசண்ட் லெவல் வந்து ஃபார்ட்டி த்ரீக்கு மேலே இருக்கான் ஸோ இவன் கிட்டே எடுத்துகிட்டு வந்த இவனை வந்து கிராப் பண்ணான் கொஞ்சம் ஸோ கொஞ்சம் டைம் டைம் கொடுக்கணும் அந்த டைம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து அந்த நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டைனோவை பிடிச்சிருவான் அதுக்கப்புறம் இவனோட வாய்க்கிட்ட போயிடுங்க வாய்க்கிட்ட போனவுடனே ஸ்மூத்திங் பம்மியும் அண்ட் பிளாக் பிள்ளையம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே வந்தட்டம் ஆயிடுவான் அவ்வளோ தான் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் இவனை டேம் பண்ணி முடிச்சிட முடியும் பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அனிமல் அவன் கரெக்டாக கிராப் தான் நீங்கள் டிஸ்கமௌண்ட் பண்ணி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்மௌண்ட் பண்ணிங்கன்னா உங்களை கிராப் பண்ணி இழுத்து இழுத்து வச்சிருவான் ஸோ அதுக்காக சொல்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இவனை டேம் பண்ணுறது பட் இவனை ஸ்பான் ஆகிறதும் இவனை ஃபைன் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர மற்றபடி இவனை டேர்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன ஒரே ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அனிமலுக்கு நீங்கள் உங்களோட ஹெல்த்து வந்து ஒரு ஃபைவ் கேக்குள்ளே அதாவது ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஃபைவ் தௌசண்ட்குள்ளே எதிர் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தோடு இருக்கிற டைனோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் டேன் பண்ணிட்டு வந்துடலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா சாரி கேஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்பால் இது அஞ்சாவது லெவலுக்கு எனக்கு வந்து ஆறு பிளாக் பால் தேவைப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் நான் டென் எக்ஸ் ஸ்மூத்திங் பாம் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் பால் எடுத்துகிட்டு போங்க கிட்டத்தட்ட நிறைய எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஒரே ஃபீடு தான் அது எல்லா உங்கள் ஹார்ட் பாரில் இருக்க எல்லா பிளாக் பாலையும் அவன் எடுத்துருவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் ஃபிஷ் மாதிரி வந்து எலக்ட்ரோ ஃபிஷ்ஷுன்னு வந்து நம்மளுக்கு ஷாக் கொடுக்கும் இல்லைங்களா அதுவே நீங்கள் இவன் மேலே சேடல் போட்டு இவன் மேலே உட்காந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ்லாம் வந்து நம்மளை அட்டாக் வச்சுன்னா இவன் டிஸ்கமௌண்ட் ஆகும் நம்மள டிஸ்மௌண்ட் பண்ண மாட்டான் ஸோ அந்த எலக்ட்ரிக் அட்டாக் இவனுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது கே ஸோ ரோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹீல் இவன் ஈஸி ஈஸியாக கில் பண்ணிட முடியும் அவன் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் இவனுக்கு அந்த ஷாக்லாம் அந்தளவுக்கு ஸ்டண்டெலாம் ஆக மாட்டான் ஸோ ஈஸியாகவே இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை வச்சு கிட்டத்தட்ட என்னென்ன அட்டாக் இருக்குன்றதை நம்ம சேடல் மேக் பண்ணதுக்கப்புறம் சேடலை போட்டு பண்ணிடலாம் அண்ட் இங்கே இப்போ இவனை இங்கேருந்து நம்ம பேஸுக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் என் கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து கார்போனியம்ஸ் கார்போனியம்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் வேற லெவல் வெறித்தனமான ஸ்பீடில் போகுன்னு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் பட் இது நம்ம பேஸ்லேருந்து கொஞ்சம் கீழே அதாவது அண்டர் கிரௌண்டில் இருக்கு அண்டர் கிரவுண்டு சொல்ல முடியாது அண்டர் வாட்டரில் இருக்கு டீப் சீல தான் இருந்தது ஸோ இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளோட கார்போனியம்ஸ் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போய் ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே ஸோ இங்கே கொஞ்சம் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக பேஸுக்கு போயிடலாங்கை ஏன்னா அந்த இப்போ எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவில் காட்ட முடியாது இல்லைங்களா அதனால் ஸோ ஃபைனலி இப்போ நம்ம பேஸுக்கு வர போகிறோம் ஸோ பேஸுக்கு வந்த பிறகு இவனுக்கான சேடல் எந்த லெவலில் அன்லாக் ஆகும் இவனுக்கான சேடலுக்கு என்னென்ன தேவைன்றத ரிசோர்ஸ்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி விட்றேன் அண்ட் ஃபைனலி நம்ம பேஸ்கிட்டே வந்தாச்சு இவன் கொஞ்சம் பெரிய சைஸில் இருப்பான் இவனை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் லாங்கான டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருப்பான் ஓரளவுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை வச்சு லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் கைஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டேம்முன்னு சொல்லலாம் யூஸ்ஃபுல் டேம்னா எப்படி சொல்கிறேன்னா எல்லா அனிமலையும் ஈஸியாக பிடிச்சி லாக் பண்ணி வச்சு கில் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃபைனலி இப்போ இவன் நம்ம வந்து பேஸ்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நம்ம சேடல் மேக் பண்ண போயிடலாம் கைஸ் அண்ட் இந்த மாதிரி நான் வந்து சுற்றி இந்த பேமத்தோட வால் கேட்லாம் வால்லாம் வச்சு கேட்லாம் போட்டிருக்கேன் அதனால் இவனுங்க அந்த சைஸ்க்கு இதுக்குள்ளெல்லாம் வந்து நிற்க மாட்டானுங்க ஸோ தற்சமயத்துக்கு மட்டும் நிற்க வைக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய பேஸ் கட்டும் இந்த சுற்றி இருக்கிற அந்த பேமத்தோட வால் கேட் கேட்வே எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக நம்மளோட மூசோ அண்ட் டூசோ எல்லாமே ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து வச்சுக்கலாம் கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான் ஸோ இவன் ஸ்டாப் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு சேடல் என்னென்ன பண்ணலாம் சேடலுக்கு என்ன லெவல்கிறதை பார்த்தலாம் ஓகே கைஸ் டூஸோவோட சேடல் எப்போ அன்லாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் நைன்ட்டி ஒன் போகணும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்ல கூட டேர்ன் பண்ணலாம் பட் அவனை ரைட் பண்ண முடியாது இவனை ரைட் பண்ணோன்னா உங்களுக்கு அவனக்கான சேடல் எனக்கு ப்ரூப் பிரிண்ட் தேவைப்படும் அப்படி இல்லைனா நீங்கள் நைன்டி ஒன் லெவலுக்கு மேலே போனீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் லெவலில் என்கிரம்ஸ்ல போயிட்டு டூசோன் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் அண்ட் இந்த சேடலை வந்து நம்ம வந்து தான் வந்து கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவனுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைன்றதை நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி விட்டுறேன் கைஸ் அண்ட் ஃபஸ்ட் இவனுக்கு வந்து சேடல் ஆகி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இவனை ரைட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் ஏன்னா நம்ம வைல்டு நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயில்டில் அந்த அளவுக்கு டூஸோ நம்ம பார்த்ததே இல்லை இது ரெண்டாவது டூஸோ மூணாவது டூசோவா தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ மற்றது எல்லாமே ஒன்று ரெண்டு லெவலில் தான் பார்த்துருக்கேன் இது மட்டும்தான் நான் பார்த்ததுலேயே ஹை லெவலாக இருக்குது நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அண்ட் தென் நம்மளோட மொத்த சூட்டையும் உடச்சி விட்டானுங்க ஸோ அது டஞ்சனும் போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் இவனை டூசோ அட்டாம் பண்ணதெல்லாம் நான் மொத்தமாக கலையாயிருச்சு ஸோ அதையும் கிராஃப்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு டூ டூசோவுக்கு போயிடலாம் டூசோவை வந்து சேடல் போட்ட பிறகு அவனுக்கு என்னென்ன அட்டாக் இருக்குது அவன் எப்படிலாம் நம்மளை எப்படி இல்லை அவன் என்னென்ன அவன் என்ன ரிசோர்ஸ் கொடுப்பான் அது அவனுக்கு என்னென்ன அட்டாக் இருக்குன்றதை பார்த்துடலாம் கைஸ் இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான அட்டாக் இருக்குன்னு சொல்லலாம் மூணு விதமான அட்டாக்குன்னு சொல்ல முடியாது அதாவது லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா கிராப் பண்ணி அந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு புகை மாதிரி விடுவான் அந்த புகை விடும்போது அவனுக்கு ஸ்பீட் லிமிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடோ ஸ்பீட் பூஸ்ட் ஜாஸ்தியாகும் அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இவனுக்கு வந்து இவன் பேசிலோசரஸ் மாதிரி இவனால் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இவனாலே இவனை நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இவனை டர்ம் பண்ணிங்கன்னா பார்க்குற டைமில் ஆனால் பட் அவனை டேர்ன் பண்ணுன்னா நம்மளுக்கு பிளாக் பால் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதுக்கு நீங்கள் டஞ்சன் ரன் பண்ணோம் இல்லைனா வந்து டெய்லி கிஃப்ட்டில் கூட கொடுப்பாங்க டெய்லி பர்ஸ்வீட்ல இல்லை டெய்லி பர்சுவியூட்டில் டெய்லி கிஃப்ட்டில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ கிஃப்ட்டு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு நம்ம கிஃப்ட் வரும் ஸோ அதில் கொடுப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை ஓகே கைஸ் இவனுக்கு இருக்கிற மூணு விதமான அட்டாக் இருக்குது அதில் மூணு விதமான அட்டாக் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அது என்ன அட்டாக்னா லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே தள்ளி விடும்போது ஒரு அட்டாக் இருக்குது மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது ஒரு அட்டாக் இருக்கு அண்ட் நார்மல் ரெகுலர் அட்டாக் வந்து ரைட் சைடில் டேப் பண்ணும்போது ஒரு அட்டாக் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே இருந்து மேலே தூக்கி விடும்போது என்ன அட்டாக் வரும்னா அதாவது எதிர்க்க இருக்க அனிமலை கிராப் பண்ணி ஈஸியாகவே கீல் பண்ணிட முடியும் அதாவது பார்த்திங்கனா நம்ம இவனை டேர்ன் பண்ணும்போது அப்படி தான் டேர்ன் பண்ணியிருப்போம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டைம் எடுத்துகிட்டு போவீங்க அந்த டைனை அவன் ஃபஸ்ட்டு அவன் கிராப் பண்ணும் அதாவது அவன் பிடிச்சிக்குவான் அதுக்கப்புறம் தான் நம்ம அவனுக்கு போய் ஃபீட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த அட்டாக் வச்சு மற்ற அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸும் நம்மளால் கில் பண்ண முடியும் அதாவது கிட்ட உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது அனிமல் வந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக அவன் பக்கத்தில் போயிட்டு இருந்து மேலே தூக்கி விட்டிங்கனாலே போதும் ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதும் அழகாக அவன் திரும்பி ஃபுல்லாக அந்த டென்டகல்ஸை வச்சு அந்த அனிமல்ஸை டைட்டாக பிடிச்சி வச்சுப்பா அவன் அந்த அனிமலால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணி ஈஸியாகவே வை பண்ணிட பண்ணிவிட முடியும் அண்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி புகை மாதிரி விடுவான் அந்த புகை மூலிமா நம்ம வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிவிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிள பிளேயர் அசஸ் பிளேயர்லாம் விளையாட நம்ம பிளே பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி புகையை விட ஈஸியாக தப்பிச்சு போக முடியும் அண்ட் அந்த புகையை போது அந்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பீட் பூஸ்ட்னு ரைட் சைட் டாப் கார்னரில் ஸ்பீட் பூஸ்டர்னு வந்துடும் அந்த ஸ்பீட் பூஸ்ட் இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும் பட் அந்த கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் ரைட் சைடில் எப்போயுமே நீங்கள் வந்து டேப் பண்ணும்போது இருக்கிற நார்மல் அட்டாக் இருக்குது இந்த மாதிரி மூணு விதமான அட்டாக் இருக்குது அண்ட் பெசிலோசரஸ் அப்போ மாரி இவனால் ஆயிலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இவனை டேம் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த மூணு விதமான அட்டாக்கும் சொல்லி முடிச்சாச்சு இந்த மூணு விதமான அட்டாக்கில் இந்த ரெண்டு விதமான அட்டாக் வந்து ரொம்ப ஓவராக சூப்பராகவே இருக்குன்னு ஓவர் பவர்னு சொல்லலாம் பிகாஸ் எப்படியேப்பட்ட ஆல்ஃபா மோசஸார் ஆல்ஃபா மோசஸரே இவனை வச்சு நம்ம லாக் பண்ணி ஈஸியாக கீல் பண்ணிட முடியும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் கைஸ் இவனை வச்சு நம்ம ஆல்ஃபா மோசசாரும் சரி இல்லை டைட்டன் தண்ணிக்குள்ள மாட்டினாலும் அவனையும் கில் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடச்சதுன்னா நம்ம லக்கு ஈஸியாகவே வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அந்த நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே தூக்கி வர அட்டாக் வந்து கிராப் பண்ணி கில் பண்ணுறது அண்ட் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த புகை விடுற அட்டாக்கில் இப்போ வந்துடும் நினைக்கிறேன் அந்த புகை விடுற அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடாக உங்களால் லாங் டிஸ்டன்ஸை ஈஸியாகவே கவர் பண்ண முடியும் அண்ட் இவன் கொஞ்சம் பெரிய சைஸாக வேறு இருக்கும் ஈஸியாகவே லாங் டிஸ்டன்ஸை ஈஸியாக கவர் பண்ண முடியும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவான் அண்ட் நீங்கள் இவனை டேன் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு மெயிலி டேமேஜ் மூவமெண்ட் ஸ்பீட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவனுக்கு வந்து மூவமெண்ட் ஸ்பீட்லாம் போட போகிறதுல இவனுக்கு வந்து மெயிலி டேமேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பார்த்திங்கனா இப்போ அந்த மாதிரி ஒரு மாதிரி புகையை விட்டுவிட்டு அந்த புகையிலேருந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீட் பூஸ்ட்டுன்னு இப்போ முடிஞ்சிருச்சு அந்த ஸ்பீட் பூஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸை ஈஸியாகவே கவர் பண்ண முடியும் அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்தில் நான் புகை வந்துட்டுருக்கேன் இருந்து இப்போ இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை க கிராஸ் பண்ணிங்க இங்கே வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஏபிலிட்டி இந்த ஏபிலிட்டி ஒரு சூப்பர் ஏபிலிட்டினே சொல்லலாம் இது எப்படின்னா லெஃப்ட் சைடில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த அட்டாக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அண்ட் கிராப் பண்ணி அட்டாக் பண்ணால் இருந்து மேலே ஸ்வைப் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஆல்ஃபா மோசஸார் மெக்லடான் லிடிஜியஸ் இருக்கிற எல்லா விஷயமுமே பெரிய பெரிய விஷ்லாம் ஈஸியாகவே இவனை இந்த டூஸை வச்சு ஈஸியாக கில் பண்ணிட முடியும் ஸோ அடுத்தடுத்து இவனை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த மாதிரி ஆல்ஃபோமோசர்லாம் மாட்டுச்சுன்னா அவனை கில் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் யெஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூணு அட்டாக்ஸ் இருக்குது இந்த இவன் ஆயில் ஆயிலையும் ப்ரொடியூஸ் பண்ணுவான் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அந்த ஆயில் வந்து கெட்டு போகக்கூடிய ஆயில் அதையும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹவர் டம்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டேம் என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இவனை வச்சு நம்ம ஓவர் பவராக இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் ஈஸியாக கீல் பண்ண முடியும் அண்ட் இவனை வச்சு நம்மளால் நம்மளோட டைனோஸையும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வருவான் பட் அட்டாக் பண்ண மாட்டான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆகிடுவான் ஸோ இவனை வச்சு ட்ரான்ஸ்போர்ட்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது அண்ட் பார்த்தீங்கனால தெரியும் இப்போ நான் வந்து மெக்லடான வந்து க்ராப் பண்ணி வச்சிருக்கேன் அது எப்படி கிராப் பண்ணியிருக்கேன்றதை நான் ஃபோட்டோ மோடில் வந்து பார்த்துட்டுருக்கேன் ஜெயஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டென்டிகல்ஸ் வச்சு தான் வந்து பிடிச்சி வச்சிருக்கான் ஸோ அந்த பிடிச்ச வைக்கும் போதே அவனுக்கு வந்து ஹெச்பி குறைய ஆரம்பிச்சிடும் அண்ட் மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈஸியாகவே டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்டாக்னு சொல்லலாம் அண்ட் டூ டூசோவை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மூணு விதமான அட்டாக் இருக்குது கேஸ் அண்ட் டூசோ நான் எப்படி டேர்ன் பண்ணியிருக்கேன் அவனுக்கு சேடல் எந்த லெவல் அன்லாக் ஆகுது அண்ட் அவனுக்கு இருக்கிற மூணு அட்டாக்ல எந்தெந்த அட்டாக் இருக்குது அவனை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் இந்த வீடியோவில் குற்றம் குறை குறையிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் தேங்க்யூ கைஸ்